அநீதி அர்ஜுன் தாஸ், நம்ம வசந்த பாலன், சங்கர். சங்கர் வந்து லேட்டாக தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். வசந்த பாலன் தான் இந்த படத்துடைய தயாரிப்பாளர். ரொம்பவே வந்துட்டு ஒரு அழுத்தமான கதை அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே வந்துட்டு காதல் கொண்டெல்லாம் படம் பார்த்தப்ப எனக்கு என்ன ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் தான் இந்த படம் ஏற்படுத்துச்சு. ஸோ அதனால தான் லேட்டாக இந்த ரிவ்யூ நான் உங்களுக்கு பண்ணுறேன். இந்த படத்தை நான் தியேட்டரில் பார்க்கல, எங்கள் ஊரில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. எப்பயும் நான் சொல்கிற காரணம் இதுதான், எங்கள் ஊரில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஓடிடியில் ரிலீஸ் ஆனது பிறகு தான் இந்த படத்தை வந்து நான் பார்த்தேன். படத்துடைய நாயகன் அர்ஜுன் தாஸ் முதல் சீன்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்மளை மிரட்டியிருக்கிறாங்க. படம் பார்க்குறதுக்கு ஒரு படத்தில் வந்து ஆடியன்ஸை நம்ம முதல்ல 10 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ளே உட்கார வைக்கணும். அதுதான் ஒரு இயக்குனருடைய திறமை. நான் நிறைய வீடியோக்களில் இதை சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை தான் இந்த படத்துலையும் ரிவ்யூவிலும் சொல்கிறது. நான் ஒரு ஆடியன்ஸை வந்து முதல்ல உட்கார வைக்கணும், அவன் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே. அதையும் தாண்டி போனால் ஒரு அரை மணி நேரத்தில் உட்கார வைக்கணும். அட்லீஸ்ட் இன்டர்வல் பிளாக்லேயாவது அவங்கள என்னன்னு யோசிக்க வைக்கணும். ஸோ அதுதான் ஒரு இயக்குனருடைய திறமை. இந்த வசந்தபாலனுடைய படம் இது. நான் முதல்ல சொன்ன மாதிரி அர்ஜுன் தாஸ் தான் இதில் வந்துட்டு ஹீரோ நடிச்சிருக்கிறார். சின்ன வயசில் வந்துட்டு அவருக்கு ஒரு விஷயம் வந்து பாதிக்குது, அது டிப்ரெஸ்ஸாகவே அவர் மனசுக்குள்ளே இருக்குது. அதை வச்சு அவருடைய கேரக்டர் வந்து ரியாக்ட் பண்ணுது. சந்தர்ப்பங்களில் டெலிவரி பாயாக வந்து வேலை செய்கிறார். ஒரு ஆன்லைன் ஃபுட்டு லைனில் வந்து டெலிவரி பாயாக வேலை செய்கிறார் அவர். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இவர் பொறுமை இல்லாமல் சில தவறுகளை பண்ணுறாரு. அது கதைக்காக தேவைப்படுது அதை வச்சு. பட் அதெல்லாம் லாஜிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாஜிக் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் அது அந்த இடத்துல நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு லாஜிக்காக சொல்லிக்கிட்டாலும் லாஜிக்காகவும் சொல்லிக்கலாம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வீட்டில் வந்துட்டு டெலிவரி பண்ண ஃபுட் டெலிவரி பண்ண போகும்போது ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது அந்த கதை. இவங்களும் வந்துட்டு அதை ஒரு விதமாக ஒரு வேறு ஒரு விதமாக சொல்லியிருப்பாங்க. மழையெல்லாம் வர வச்சு, காதலிக்க வச்சு, அந்த உணர்வை வர வச்சு, அந்த இடமெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. துஷாரா விஜயன் ரொம்பவே அழகாக இருக்கிறாங்க, ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்குள்ளே காதல் தொடங்குது. பணக்கார வீட்டு பொண்ணு, ஏழை வீட்டு பையன் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு டிப்ரெஸில் உள்ள ஹீரோ, ஒரு டேஞ்சரான வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்காரி காதலி கதாநாயகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்ரவுண்டு அமைச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பெரிய டார்ச்சர் அந்த வீட்டில். அந்த வீட்டு அம்மாவும் டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த வீட்டுடைய பிள்ளைங்களாம் அப்ராடில் இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி ஒரு பக்கம் டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீட்டுக்கார அம்மா இறந்துடுறாங்க. அந்த பாடியை தூக்கிட்டு இவருடைய அர்ஜுன் தாஸும் துஷாரா விஜயனும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அங்கே நிறைய இன்சிடென்ட் நடக்குது. ஒரு 10 நிமிஷம் நம்ம இவர் சக்கரவர்த்தி, என்ன சக்கரவர்த்தி அவர், அபய் சண்முகியா முதன் டிவியில் வேஷம் போட்ட அந்த சுரேஷ் சக்கரவர்த்தி, அவர் வந்து பாலுமகேந்திரட்டா பாலச்சந்திரட்டெலாம் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு இயக்குனர், மிகச்சிறந்த நடிகர். தமிழ் சினிமாவில் வந்துட்டு அபய் சண்முகியை அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். தொலைக்காட்சி தொடரில் வந்து பார்த்திங்கன்னா பதி சபாபதி அப்படிங்கிற ஒரு சீரியலை மிஸ்ஸஸ் டவுர் ஃபைடுங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை ரீமேக் பண்ணி தான் அவர் பண்ணார். அப்புறம் தான் அபய் சண்முகி படமாக அது வந்துச்சு. ஸோ அவர் இருக்கிறாரு. விஜயகுமாருடைய டாட்டர் அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஓவர் பர்ஃபார்மன்ஸ் தான், அந்த அளவுக்கு தேவையில்லை. 500 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு நடிச்சுட்டு போயிருப்பாங்க. பட் ஓகே, நல்லா இருந்தது, பார்க்கும்படியாக இருந்தது, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி கதையில் வந்து நிறைய ட்விஸ்ட் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே பாதித்தது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ், அந்த டிப்ரெஸ்க்குள்ளவே திரும்ப அவர் போயிடுறாரு. அதாவது எந்த டிப்ரெஸ் அவர் காரணமாக இருந்ததோ அந்த டிப்ரெஸ்க்குள்ளே போயிடுறாரு. நான் டிப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் படம் பார்க்குறதுக்கு. படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காளி வெங்கட் ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் மனுஷன் பட்டையை கிளப்பிட்டு போயிடுறாரு. அதுலேயும் குறிப்பாக அந்த கன்னியாகுமரி நாகர்கோயில் ஸ்லாங் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக பேசியிருக்கிறார். பட் அதை அவர் அந்த ஊர் பக்கத்துக்காரன்னு நினைக்கிறேன், ரொம்ப கடகடன்னு பேசியிருப்பார். ஸோ அவர் அடி வாங்குகிற இடமெல்லாம் ரொம்ப மனசில் நிற்கிது. வெயில் படத்தோடைய அந்த ஒரு ஏதோ ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்துலேயும் நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படி அந்த மாதிரி தான் அவர் பண்ணியிருக்கிறார் வசந்த பாலன். இப்போ படம் நல்லா இருக்குது, பட் இந்த படம் ஏன் தேட்டருக்கெலாம் போகலை எனக்குன்னு தெரியல. ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஓவர்சீஸ்லேயும் சரி, சிம்பிளி சௌத்தன் டென்ட் போட்டால் நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் வந்து ஆஹா வந்துட்டு இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு முறை நேரம் கிடைச்சதுன்னா பாருங்கள், ஹெச்டி பிரிண்ட் ஓவர்சீஸில் அதுவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இந்த அநீதி படத்தை ஒரு முறை பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி டிப்ரெஸ் படம், காதல் கொண்டேன் மாதிரியான ஜானரில் உள்ள படங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு ஃபுல் மீல். சும்மா நார்மலாக ஒரு டைம் பாஸுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக திருப்தி படுத்தும் அப்படிங்கலாம். எனக்கு இந்த படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக கண்ணில் படலை. குறைங்கிறது வேணாம், நம்ம நிறைய மட்டும் பார்ப்போங்கிறது தான் என்னுடைய நோக்கம். படம் ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். அடுத்து தொலைக்காட்சியில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சீக்கிரமாகவே ஒளிபரப்பு பண்ணுவாங்க, பாருங்கள் ஒரு முறை மிஸ் பண்ணாமல்.